वेलकम टू रोम्बा ईजी इन मास्टर ऑलरेडी एडिट पन्नी कंप्लीट पन्नदु एडिटिंग प्रोसेस वीडियोस राइट साइड इंदा थंबनेल पारुंगा 7 थंबनेल इरुक्कु प्रोजेक्ट पोई ना और प्रोजेक्ट क्लिक पन्रेन इदु वंदु इंदा ऑप्शनुक्कु वंदुरुम इदुला ब्लू कलर सर्किल इरुक्कुற अंद बटन क्लिक पन्नींगना नींगा प्रोजेक्ट उள்ள போயிரலாம் இப்போ உள்ள போயிட்டேன் இத முதல்ல ரன் பண்ணி பாப்போம் ப்ளே பண்ணி பாப்போம் स्किप பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் டீடைல்ஸ் புரியும் ஹலோ फ्रेंड्स अस्सलाम वालेकुम கோயம்புத்தூர் பக்கமல்ல பிரபலமா இருக்க கூடிய தக்காளி கத்திரிக்காய் கடையல தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த கடையல் வந்து ரைஸோடவும் நல்லா இருக்கும் இட்லி தோசையோடவும் நல்லா இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க अस्सलाम वालेकुम வெல்கம் டு ரியா சமையல் பெரிய பழமா 5 தக்காளி பழம் எடுத்துக்கறேன் நல்ல பெருசா இருக்கறனால 5 எடுத்துக்கறேன் 5 கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கறேன் இந்த கடையில தக்காளியினுடைய சுவை அதாவது புளிப்பு சுவை எக்ஸ்ட்ராவா இருந்தா கடையில் நல்லா இருக்கும் தக்காளி பழத்தை ப்ளஸ் மாதிரி இது மாதிரி இந்த வீடியோ இப்படி கண்டினியூவா போயிட்டே இருக்கும் நாம வந்து இதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படிን பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டேன் இப்போ டைம் லைன்ல பிரைமரி டைம் லைன்ங்கிறது இதுதான் இந்த வீடியோ இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் லைன் வந்து பிரைமரி டைம் லைன் கீழ செகண்டரி டைம் லைன்ல இந்த டெக்ஸ்ட் இருக்குது அதாவது ரியா சமையல்னு சொல்லி வாட்டர் மார்க் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரியா சமையல்னு டைப் பண்ணி இந்த ஆல்ஃபா ஒபாசிட்டில போய்ட்டு இது வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்டா வந்து ஒயிட் கலர்ல டெக்ஸ்டை வச்சிட்டு அதோட ஒபாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் மார்க்கா வந்துரும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வச்சிருக்காங்க இந்த இது வந்து சேனலோட லோகோ ரியா சமையல் சேனலோட லோகோ தான் இங்க வந்து ஒரு லேயரா வச்சு வச்சிருக்காங்க இந்த லோகோ இங்க இருக்கும் இந்த லோகோவும் ரியா சமையல்ங்கற இந்த வாட்டர் மார்க் டெக்ஸ்டும் எண்ட் வரையும் ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு எண்டுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் எண்ட் வரையும் இது வரையும் அந்த லோகோவும் இதுவும் இருக்குது இது எண்ட் வரையும் இழுத்து விட்டுறலாம் இந்த லோகோவையும் எண்ட் வரையும் வீடியோவோட டில் எண்ட் வரையும் அது இருக்கும் அதுக்கு கீழே இருக்குறதா ஆடியோ இது வந்து வாய்ஸ் ஓவர்ல என்ன பேசணுமோ அதை வந்து பேசி இருக்காங்க வாய்ஸ் ஓவர் இது நான் கொஞ்சம் இத கொஞ்சம் நகத்துறதுக்கு வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும் நகத்தி கொண்டு வந்தீங்கன்னா நந்துக்கும் இப்படி வந்து இந்த ஆடியோ இங்க நகத்தி இதுக்கு பக்கத்துல ஒன்னு வைக்க முடியும் இந்த டைம் லைனை இப்படி நகத்தி பார்க்கிறதுக்கு சிரமம் இல்லாம நம்ம வந்து பெருசா பார்க்கிறதுக்கு இந்த லெஃப்ட் சைடுல இந்த பட்டன் இருக்குது பாத்தீங்களா இத கிளிக் பண்ணீங்கன்னா டைம் லைன் பெருசாயிரும் இதல 4 இருக்குது இன்னும் நீங்க கீழ எத்தனை வேணா ஆட் பண்ணிட்டே போக முடியும் இப்போ இந்த இத வந்து லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க இந்த சின்ன விண்டோல நீங்க விண்டோல எங்க இருக்கறீங்க அப்படிங்கறத காட்டும் சரிங்களா இப்போ திருப்பி இத நான் சிறுசு பண்றேன் சிறுசு பண்ணிட்டு இதல என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது எப்படி செய்யிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியா ஒரு நியூ ஃபைல்ல நான் இதே வீடியோஸை இம்போர்ட் பண்ணி சாம்பிளுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் பாப்போம் வாங்க இது இப்ப வெளிய வந்தறலாம் இப்போ வந்து புது ஒரு ப்ராஜெக்ட் போடணும் அதுக்கு வந்து நான் இந்த ப்ளூ வட்டத்தை கிளிக் பண்ணிக்கிறேன் 16:19 aspect ratio இதுதான் யூடியூபுக்கு போட வேண்டிய ரேஷியோ இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணி ஒரு blank பேஜுக்கு வந்தாச்சு இம்போர்ட் பண்ணனும் மீடியா பட்டனை கிளிக் பண்ணி என்னோட ஃபோன் இதுக்குள்ள போய்ட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு வரேன் இந்த வீடியோ எங்க இருக்குது சோ இதுல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இத செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ இம்போர்ட் ஆயிடுச்சு கத்திரிக்காய் காமிக்கிற இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு கிளிப் நான் வந்து टाइम लाइन कोंडु वंदिरुक्केन इदु ओके कुडुत्तुट्टु इदु इल्लाम इन्नोरु ओरु वीडियो अदु वंदु चैनलोड इंट्रो वीडियो रेडीमेडा एप्पोवुमे वेच्चिरुक्किरदु इदु इंद इंट्रो वीडियो ओन्नैयुम नडुवुल इंपोर्ट पन्नि वेच्चिरुक्केन इप्पो फर्स्टुक्कु पोरोम इंद वीडियो रन पन्ना एन्न वरुदुन्नु पार्क्कलाम இப்போ குக்கிங் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறனால நான் டிவி ஆஃப் பண்ணுறது, குழந்தைகளை பேச வேணான்னு சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து தினசரி வீட்டில் வந்து என்ன பண்ண முடியாது. ஷூட்டிங் இருக்குது, ஷூட்டிங் போயிட்டுருக்குது, நீங்களாம் காமாறீங்க அப்படின்லாம் வந்து எல்லாத்தையும் அடக்கி வைக்க முடியாது. ரோடில் போகிற டிராஃபிக்கு ஹாரன் அடிப்பாங்க, அதே மாதிரி ஏதாவது விற்றுட்டு போகிறவங்க வாய்ஸ் சவுண்டு வரும், குழந்தைங்க திடீர்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது கூப்பிடுவாங்க, காலிங் பெல் அடிப்பாங்க, ஏதாவது இன்டர்ஃபேர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இடையில முன்னாடியெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, வீடியோவும் சேம் டைம் வாய்ஸோடையே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வாய்ஸை மட்டும் வாய்ஸ் ஓவரில் தனியாக போட்டுக்கிறாங்க. அதனால் டிவி ஓடினாலும் சரி, என்ன ஓடிட்டு இருந்தாலும் சரி, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் மட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. தனியாக வாய்ஸ் ஓவரில் ஆடியோவை தனியாக கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளிப்புக்கு உண்டான ஆடியோ வாய்ஸு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோயம்புத்தூர்ல எல்லாம் ஃபேமஸான கத்திரிக்காய் தக்காளி கடைசல் தான். ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா பேசுனதெல்லாம் இங்கே சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வால்யூம் வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு இங்கேருந்து இதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இன்றைக்கி இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் போகிறீங்க, இங்கே மேலே ஓடிட்டுருக்க நம்பர்ஸையும் வாய்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த கொஞ்சம் இந்த அதாவது 1.8ல் தான் சொல்கிறேன். 1.8 செகண்ட் காலியாக தான் ஓடும். சும்மா வந்து ஏர் சவுண்டு தான் இருக்கும். இங்கே 2 செகண்ட் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஆரம்பிக்குது. நாம் வந்து அதை 1.8க்கு நகர்த்திக்கலாம். 1.8ல் வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி இருக்கிற வேண்டாத வெட்டி வீசிடலாம். முன்னாடி இருக்கிறத ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்டை வெட்டிட்டோம்னா அது முன்னாடி ஏரியா கட் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி வேணும்னா இழுத்து விட்டிங்கன்னா திருப்பி அந்த காலி இடம் வரும். நான் அண்டு கொடுத்துட்டேன். இப்போ இதை கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிடுங்க. செலெக்ஷனை இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து பின்னாடி நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போது கிளிப்போட பிகினிங்லேருந்து இந்த ஆடியோ வரும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோயம்புத்தூர்ல எல்லாம் ஃபேமஸான கத்திரிக்காய் தக்காளி கடைசல் தான். ஓகேவா? இப்போ இதை நான் பேசி காமிச்சிருக்கிறேன். ஒரிஜினலாக என் மிஸ்ஸஸ் பேசின ஃபைல் வந்து என் ஃபோனில் தான் ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த ஃபைலை எக்ஸ்டர்னல் ஆடியோவாக போடணுன்னா கூட நீங்கள் வேறு ஏதாவது இன்னொரு மொபைலில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த இதை கொண்டு வந்து இந்த ஃபோனில் எப்படி இன்புட் பண்ணுறதுங்கிறதுக்கு சாம்பிளை இங்கே பார்க்கலாம். ஆடியோங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர்லேயே ரெக்கார்ட் பண்ண ஆடியோஸ் வந்து ரெக்கார்டர் ஃபோல்டரில் இருக்கும். இல்லை வேறு ஃபோல்டரில் நீங்கள் ஆடியோ கொண்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர்னு கொண்டு வந்து காமிக்கும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர் டவுன்லோட் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணதாக இருந்தால் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபோல்டர், இல்லை நீங்கள் என்ன நேமில் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஓகேங்களா? இப்போது நான் ரெக்கார்ட் ஆடுக்கு போகிறேன். ரெக்கார்ட் ஆடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆடியோ என்ன இருக்குது, 2020 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 10:58 காலையில் 10:58 25 செகண்டில் பேசின அந்த ஏதோ ஒரு ஆடியோ பேசியிருக்கிறாங்க. இதை செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த ஆடியோ வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு ஏதோ ஒரு ஆடியோக்காக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பர்டிகுலராக இந்த சட்னிக்கு போட்ட ஆடியோ எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ லேட்டஸ்ட் ஆடியோவில் கீழே இருக்கும். கீழே வந்து 5வது மாதம் 19ஆம் தேதியில் இருக்குது. 16ஆம் தேதி மே மாதம் 2020 மே மாதம் 16ஆம் தேதி 16ஆம் தேதி 23 39 நிமிஷத்தில் இதுதான் அது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய இதை வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டைம் லைனுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்த கிளிப்பு வந்து அந்த ஆடியோவையும் பாருங்கள். பெரிய பழமா 5 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். பெரிய பழமா 5 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்களா? இந்த ஆடியோவும் வேணும். இந்த ஆடியோவும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மட்டும் சாம்பிளுக்காக நான் எடுக்கிறேன். இங்கே வந்து ஓகே பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஆடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய ஓகே இந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன செய்யணும்னு சொன்னால் ஆடியோவை செலக்ட் பண்ணி வால்யூமை 200% ஏற்றிக்கிறேன். வால்யூம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு 1 பாயிண்ட் எத்தனை செகண்டு, ஒரு 9.9 செகண்டுக்கு வந்து ஆடியோ இல்லாமல் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், முதல்ல ஒரு சவுண்டே இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே வந்து 1 செகண்டுக்கு மேலே தான் வருது. இங்கேருந்து இங்கே இருக்கிற பிளாங்க் ஏரியாவை இங்கே கொண்டு வந்து அந்த ப்ளே ஹெட்டை நிறுத்திட்டு செலக்ட் பண்ணி ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட், லெஃப்டில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து முன்னாடி பக்கம் தூக்கிட்டு வர்றதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அதில் என்ன அந்த கிளிப்பில் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய தக்காளி கத்திரிக்காய் கடையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடையில் வந்து ரைஸோடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடவும் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக். இப்போது இந்த கிளிப்பை இங்கே ஒரு இங்கே இட்லி வைக்கிற உடனே கட் பண்ணிவிட்டு இதோட பேலன்ஸை செகண்ட் பார்ட்டில் எளிய தமிழில் கைன் மாஸ்டர் கற்றுக்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.